ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் புதுசாக காலேஜ் சேர்ந்துருப்பீங்க, உங்களுக்குலாம் ஹாஸ்டல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ், நீ ஹாஸ்டலுக்கு முதல் முதல்ல போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூத் ப்ரஷ், ஸோ பேஸ்ட்டு, சோப்பு, அது மட்டும் இல்லாமல் பக்கெட்டு, மக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனால், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ் கேர் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஸோ ஃபேஸ் வாஷு, ஸோ மவுத் வாஷ், அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய திங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்காக சோப்பு. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து சோப் யூஸ் பண்ண மாட்டேன், சர்ஃப் எக்ஸல் எடுத்துகிட்டு போவேன். சர்ஃபு அப்படி கம்ஃபர்ட் இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு லைட்டாக அலசி போட்டுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நேரத்தையும் கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காலேஜ் திங்ஸ், ஸோ காலேஜுக்கு என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் தேவை. ஸோ உங்கள் பேக்கு காலேஜ் பேக் ஒன்று, அது மட்டும் இல்லாமல் நோட்டு, பென், பென்சில், ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு எசென்ஷியல் திங்ஸ், ரைட்டிங் ஒர்க்ஸ்லாம் தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படியும் பென் யூஸ் பண்ணுவீங்க, பென்சில் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் யூட்டன்சில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், சாப்பிட்றதுக்காக பிளேட்ஸ் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா காஃபி மக், மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு காஃபி மக் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெய்லி என்னென்னா பண்ணுவீங்களோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுவீங்களே, ஸோ நெயில் கட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு கோல்டோ ஃபீவரோ காஃபோ இல்லை ஹெட்டேக்கோ இது வந்துச்சுன்னா, ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறமா பில்லோ அண்ட் பெட், ஸோ மேக்ஸிமம் கட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஹாஸ்டலில் வந்து பில்லோ வந்து பெட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா பில்லோ பெட் ஸோ நீ இதுலேருந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. அண்ட் பெட்ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கனா வாங்கிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேர்ஸ், ஸோ ஃபுட் வேர்னு பார்க்கும்போது வந்து செப்பல், ஸ்லிப்பரு, செப்பல் ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. பாத்ரூம் வேருக்கு ஒரு செப்பல், மற்றபடி எல்லாம் ஸ்லிப்பர் காலேஜுக்கு நீங்கள் போட்டு போகிறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷூ போட்டு போகிறீங்கன்னா எல்லா ஷூஸும் வந்து அளவோட உங்கள் காலேஜில் என்னென்ன ஷூ அளவோட நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கேஷுவல் வேர், நார்மல் வேர், ஸோ அந்த மாதிரி எல்லா இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸு, பூட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து போய்க்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸஸ், ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் மினிமலாகவே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஹாஸ்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி இருக்கும். லாண்ட்ரி அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போயிட்டு துவச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயிரும் ரொம்ப அந்த லாண்ட்ரியில் போட்டதுனால. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிறைய நாள் கையில் துவைக்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் துவைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு செவன் ட்ரெஸ்னால் ஒரு செவன் ட்ரெஸ் எடுத்துருப்போங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்க, உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் வேர் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக், ஸோ லாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் தான். ஸோ லாக் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் லாக்கருக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன லாக்கு, அண்ட் இன்னொரு சின்ன லாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராலி கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ராலியோட கீ ட்ராலியை பூட்டி வைக்கிறதுக்காக ரெண்டு சிப்பியும் வச்சு போடுறதுக்காக ஒரு ட்ராலி லாக். அதுக்கப்புறமா உங்கள் ரூமுக்காக ஒரு லாக், ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் 4 பேர் இருப்பீங்கன்னா ஒரு 4 சாவி கொண்டு மாதிரி ஒரு லாக் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் போகும்போது ரூமை லாக் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி நீங்கள் காலேஜுக்கு போகிறமாதிரி ரூமை லாக் பண்ணிட்டு போகிறது, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரூம் லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெரிய போட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா லேப்டாப், ஸோ அதோட அடாப்டர், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வேண்டாம், நீங்கள் டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். நீங்கள் வந்து டெய்லி என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க, இப்போ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஸோ டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணுவீங்க, ஸோ டூத் ப்ரஷ்ஷு, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ், ஸோ அந்த மாதிரியான எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா வாட்டர் ஹீட்டர், உங்கள் காலேஜில் வாட்டர் ஹீட்டர் அளவோட இருந்துச்சு அப்படின்னா கெட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் சூடு இருக்க தண்ணியை சூடு பண்ணி முடியும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஹாஸ்டலில் ஹாட் வாட்டர் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா அவசியம் இல்லை. அது போக நீங்கள் கெட்டில் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் உங்களுக்கு வாங்கினா வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஹாஸ்டல் அளவுனா. ஸோ அயன் பண்ணி போடுறதா இருந்தால், நீங்கள் ட்ரெஸ் அயன் பண்ணி போடுறதா இருந்தால், நீங்கள் கையில் துவைக்கிறதுனால கண்டிப்பாக கசங்கும். அதனால் நீங்கள் அயன் பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அயன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு தேவையான ஐட்டம்ஸ். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை. நீங்கள் டெய்லி உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் கொண்டு வந்தால் போதும். நீங்கள் வேறு எதுவும் யோசிக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணி வச்சாலே நீங்கள் போதும். இப்போவுமே நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மட்டும் எல்லாத்தையும் பண்ணிடலாம். இது போக மேக்ஸிமம் என்ன ரொம்ப தேவைலாம் இருக்காது, நீங்கள் ஹாஸ்டலுக்கு நீங்கள் என்னென்ன வாங்குவீங்களோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எதுவும் தேவைன்னா, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எதுவும் தேவைன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லி எடுத்துருப்போங்க. என்டர்டைன்மெண்ட்காக நீங்கள் செஸ் போர்டு வச்சுருந்தீங்கன்னா, ஸோ செஸ் போர்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களே மாதிரி ஹாஸ்டல் போகிறதா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.